हेलो वेलकम बैक टू पीपल्स टॉपिक चैनल व्यूअर्स இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தாம்பரம் ஈஸ்ட்ல தான் இருக்கேன் இதுதான் பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட இந்த வழி அதாவது ஈஸ்ட்க்கு போறதுக்கு உண்டான வழி இது முன்னாடி நீங்க இறங்கி வந்தீங்கன்னா இங்க இருக்குிறது தான் உங்களுக்கு தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குிறது தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்ட்ல இருந்து திருவான்மியூர் எப்படி போறதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பஸ்ஸோட ரூட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ரோட் கௌரிவாக்கம் மேடவாக்கம் எஸ்ஆர்பி டூல்ஸ் அண்ட் திருவான்மியூர் ரீச் ஆகுதுங்க இப்போ வாங்க என்கூட ஜாயின் பண்ணுங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க தாம்பரம் ஈஸ்ட் பஸ் ஸ்டாப்ல பஸ் வந்துச்சுங்க 95 நம்பர் இப்போ இந்த பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றத அப்படியே இந்த வீடியோ டிராவலிங்ல அப்படியே பாத்துட்டே வரலாம் என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருந்து கூட்டம் சும்மா அதிகமாகவே வந்துட்டாங்க பஸ் ஜர்னி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்மளோட முதல் கடமை டிக்கெட் வாங்குறது இந்த டிக்கெட் ஃபேர்னு பாத்தீங்கன்னா 33 ரூபாங்க இப்போ நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் கான்வென்ட் பஸ் ஸ்டாப் நீங்க இந்த தாம்பரத்துல இருந்து திருவான்மியூர் போகணும்னா உங்க ஓன் வெஹிக்கிள்ல போறதா இருந்தா இந்த ரூட்டை சாய்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஷார்ட் ரூட்னு பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல இருந்து தொரப்பாக்கம் வழியா ரேடியல் ரோட் பிடிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியா நீங்க திருவான்மியூர் ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க பாக்குற இந்த போர்டுல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போனா நீங்க கோவிலஞ்சேரி அகரம் தென் அதே நேரத்துல நேரா போனீங்கன்னா வர்றதுதான் பள்ளிக்கரணை அண்ட் வேளச்சேரிங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்க பாக்குறது தான் மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா நீங்க இப்ப பாக்குறது காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்ட பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ரூட்னே சொல்லாங்க இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் வரைக்கும் ஆகட்டும் அதே நேரத்துல நீங்க தாம்பரத்துல இருந்து ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் போறனாலோ இல்ல ஓஎம்ஆர் ரோட டச் பண்ணனாலோ இந்த 95 பஸ் தான் நீங்க ஏறிடணும் இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ் ரூட்னே சொல்லாங்க அடுத்து இப்ப வரதுதான் செம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இந்த காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப் தான் வந்து எஸ்ஐபிஇடி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்க பார்க்கிறது தான் ரூபி அபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப்
அடுத்ததா வரப்போறது தான் மேடவாக்கம் கூட் ரோட் பஸ் ஸ்டாப். இங்க பிரிட்ஜ் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒன் சைட் பினிஷ் ஆயிடுச்சு, இந்த சைடு ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க, கூடிய சீக்கிரத்துல ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப பாக்குற இந்த லெப்ட் தான் வந்து உங்களுக்கு கோவிலம்பாக்கம் கீழ்கட்டளை சென்ட் தாமஸ் மவுண்ட் போறதுக்குண்டான வழிங்க. இப்போ பஸ் நிக்கிறது தான் மேடவாக்கம் கூட் ரோட் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பஸ் மேடவாக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு, அதுக்கப்புறம் ஷோலிங்கநல்லூர் போய் ஓஎம்ஆர் வழியாக தான் இந்த பஸ் திருவான்மியூர் போய் ரீச் ஆகும். இப்போ இந்த லெஃப்ட்லேயே நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை அண்ட் பாலாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் ரைட்டு பிடிச்சி ஈஸியாகவே திருவான்மியூர் போகலாம் உங்களோட ஓன் வெஹிக்கிளில். இந்த பிரிட்ஜுக்கு கீழே வரும்போது இந்த ரைட் எடுக்கிற இந்த கார் இருக்கிற ஹோட்டல் தான் வந்து உங்களுக்கு மேடவாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் இந்த கோயில் இருக்கிறது தாங்க புதுநகர் பஸ் ஸ்டாப். இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் லிமிட் பஸ் ஸ்டாப். இந்த ஐசிசிஐ பேங்க் இருக்கிறதும் பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாக்கத்தோட ஒரு பெரிய நிலப்பரப்பிலான இடமே இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா நம்ம டோல்கேட் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த பஸ் 95 நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஏறினீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க புதுசாக போகிறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக வர்றது தாங்க ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன். இதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வர்றது தான் ஈசிஆர், ரைட்டில் போனீங்கன்னா வர்றது தாங்க கேளம்பாக்கம். இப்போ பஸ்ஸு லெஃப்டில் போயிட்டு ஷோலிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் நிற்க போதுங்க. இந்த ஓஎம்ஆர் ரோட்ல அடுத்ததா வர்றது ஆக்சஞ்சர் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இந்த ஓஎம்ஆர் ஃபுட் பாயிண்ட் இருக்கிற இடம் தான் காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டிசிஎஸ் பஸ் ஸ்டாப். இங்கே ஆள் இறங்க வேண்டியில்லாததுனால பஸ் நிற்கலீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் பிரியாணி, தலப்பாக்கட்டி, புகாரின் நிறைய ஹோட்டல்ஸ் இந்த டிசிஎஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் பிடிசி பஸ் ஸ்டாப். இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தாங்க கண்ணகி நகர், எழில் நகருக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வழி.
இப்போ நீங்க பாக்குற இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்கிற பஸ் ஸ்டாப் தான் துரப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்ங்க. துரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சிக்னல் ஒன்று வருங்க, அதுக்கு பக்கத்துல உள்ள போனீங்கன்னா வர்றது தான் நீலாங்கரை பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது சீவாரம் பஸ் ஸ்டாப். சீவரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோல்கேட் வரும், அது தாண்ட உடனே வர்றதாங்க பெருங்குடி பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு ஒரு பில்டிங் ஒன்று இருந்தது, உண்மையிலேயே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அடுத்ததா இந்த வர்ற லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரோடு. இந்த ரோடு எண்டில் போய் முடியறது பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷனுங்க. பஸ்ஸு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஓஎம்ஆர் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி. அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் ஐஜிபி பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்கறதா எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் ஹாலிடே இன் ஹோட்டல். இதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா வர்றது தாங்க நம்ம தரமணி. அண்ட் அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் ஓஎம்ஆரில் நம்ம பஸ் ஸ்டாப்பாக பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த ரூட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். டிரைவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டு டைமில் டேர்ன் பண்ணதில் ட்ரெயினையும் பார்த்துட்டோம், டைடில் பார் பஸ் ஸ்டாப்புக்கும் வந்து சேர்ந்துட்டோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த சிக்னல் தான் ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், ஃபாஸ்டான ஒரு சூப்பரான ஜேர்னியை நான் இன்னைக்கு செமையாகவே என்ஜாய் பண்ணேன். இப்போ வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம திருவான்மியூர் பஸ் டிப்போக்கு வந்து சேர்ந்துட்டோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குரலை ஏன் சொன்னேன் எனக்கே தெரில. ஆக்சுவலி இந்த நான் வந்த பஸ்ஸில் இருந்த குரல் நல்லா இருந்துச்சு, அதனால் சொன்னேன். பொதுவாக 10 பேருக்கு ஒரு பஸ் ரூட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு பஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.